வணக்கம் நண்பா, வெல்கம் டு கேஷ்மேன் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏனிங் வெப்சைட்டு தான் நான் இன்றைக்கி தந்திருக்கேன். இது வந்து மோஸ்ட் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ண ஒரு நியூ வெப்சைட். நல்லா ஒர்க் ஆகுது. வித்ட்ராவல்லாம் பார்த்தேன், வித்ட்ராவலும் ஒர்க் ஆகிருக்கு. வித்ட்ராவல் ப்ரூஃபையும் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்தா மட்டும்தான் புரியும், இல்லைனா புரியாது. ஒரு ஒரு விஷயமும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் தான், இந்த வெப்சைட் வந்து இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக அப்டேட் பண்ண வெப்சைட். நல்ல வெப்சைட்டாக இருக்குது. நான் வித்ட்ரா ப்ரூஃபையும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க, உங்களோட ஃபோன் நம்பர். இங்கில வந்து உங்களோட பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் போடுறது இம்பார்ட்டண்ட்டாக மறந்துடாதீங்க. இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை இம்பார்ட்டண்ட்டாக மறக்காமல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரெஃபரல் கோட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சைனப்பாகவே 50 ருபீஸ் தருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு சைனப் பண்ண தரமாட்டாங்க. ஸோ ரெஃபரல் கோடும் யூஸ் பண்ணி லிங்க்கை டச் பண்ணாலே வந்துடும். ஸோ அந்த ரெஃபரல் வந்துடும், பயப்பட தேவையில்ல. இந்த வெப்சைட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிராண்டியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து நல்ல ஏனிங் வெப்சைட் தான். ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லா இதையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகி அந்த பிறகு உங்களுக்கு வந்து லாகின்றதை கேட்கும். ஸோ அதை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தோ பாருங்க, ஆல்ரெடி ஹாவி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதை லாகின்னு டச் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஸோ இந்த லாகின் பேஜில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், இங்கே பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுங்கிறது நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோ பாருங்கள், இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுறது இதோ பாருங்கள் இங்கே இருக்குது நண்பா, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 49 ருபீஸும் போட்டுருப்பாருங்க. அந்த 49 ருபீஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெய்லி வந்து 8 to 10 ருபீஸ் கிடைக்கும் போடுவாங்க நண்பா. ஸோ மந்த்லி இன்கமும் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் கோட் போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் நம்ம போடுறோம் வெப்சைட்டில். ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ வாங்க இந்த இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். இந்த அப்புறம் நீங்கள் லெவல் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள். நீங்கள் லெவல் 2 லெவல் 3லாம் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஏரியா நண்பா, அது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நண்பா. இதோ பாருங்கள் இங்கே லெவல் 1 இருக்கு பாருங்கள். ஸோ அது இதோ இதான் நண்பா, உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் தந்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் நண்பா. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நண்பா. ஒரு நாளைக்கு வந்து 10 ஆர்டர்ஸ் எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து மினிமம் எவ்வளோங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ஆர்டர் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அட்வர்டைஸ் மிஷின் இருக்கு பாருங்கள். ஸோ அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. வந்துச்சு. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதையும் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பச்சை கலரில் பர்ச்சேஸ்ன்றது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்க. ஸோ ஒரு ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து அங்கே டோட்டலாக ஆட் ஆகிருக்கும், எடுத்தால் போதும் நண்பா. ஸோ வாங்க அடுத்தது வந்து என்ன, அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ வெளியே வந்துட்டீங்க நண்பா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து மைட்டி வந்துட்டு சொல்ல இருக்குது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க நண்பா. இதோ பாருங்கள் நண்பா, இதோ டச் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிச்சிருக்கோம். மைட்டி வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த ஆப்பை ஏற்றி அவங்களும் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து அவங்கள்ட்ட வந்து கமிஷன் வரும். அவங்க வந்து இன்னொரு பர்சன்டேஜ் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோடதும் ஃபஸ்ட் இன்வைட் பண்ண அவங்களோடதுமே வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து 15+10% டோட்டலாகவே வந்துடும். ஸோ 30%, 5%, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நிறையா போனஸ்லாம் கிடைக்கும்.
ஸோ எத்தனை பீப்புள்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அது டீம் போனஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த டீம் போனஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் போனஸ் தந்தாங்கனாவே 50 ரூபீஸ் ஸோ அதைமாரி தருவாங்க. வந்து நல்ல வெப்சைட் தான். இது வந்து எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறோங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த இங்கே ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க நண்பா. இப்படி தான் காமிச்சிருக்கோம் நண்பா. ஸோ இங்கே வந்து இதோ பாருங்க, இங்கே கஸ்டமர் சர்வீஸ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் ஆப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. அதுவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். அதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வரும். ஸோ அதை ஓடிபி போட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம் நண்பா. ஸோ ரீசார்ஜை டச் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இவர் டோட்டல் அசெட்டில் வந்து என்கிட்ட வந்து 59 ரூபீஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 2000 நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2000 டச் பண்ணி இங்கே ரீசார்ஜும் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டை பைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதில் ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், ரிஜிஸ்டர் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ இதை இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும். என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண வேணாம் தான் நான். ஸோ இப்போ வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் புக்கில் இருக்க ஃபுல் நேம் போட்டுக்கோங்க நண்பா. இங்கே வந்து உங்கள் பேங்க்கை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பேங்க்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பேங்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும் நண்பா. ஸோ வந்து இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு இப்போ நான் இது கனரா பேங்க் டச் பண்ணிட்டேன் நண்பா. ஸோ இதுமாரி உங்களோட பேங்க் புக்கில் இருக்க நேம் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதை ரீ என்டர் பண்ணி இங்கே சேவுங்கிறத ஊற்றினா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சேவ் ஆகிடும் நண்பா. ஸோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கேஷை வித்ட்ரா பண்ண முடியும் நண்பா. இதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து காமிக்கும் நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே காமிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபினான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃபினான்ஸை டச் பண்ணி கம்மியாக காமிக்கிறது நண்பா. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அமௌண்ட். இப்போ நான் வந்து 59 ரூபீஸ் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே டெபாசிட்டிங்க கொடுத்துருங்க. 7 டேஸுக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அங்கே 7 டேஸுங்கிறப்ப நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து மினிமம் வந்து இதில் வந்து நீங்கள் 100 ரூபீஸ் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இங்கே அமௌண்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்பா, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 100 ரூபீஸ் போடுங்க. 100 ரூபீஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து 135 ரூபீஸ் கிடைக்கும். இங்கே எக்ஸ்டன் கொடுத்துட்டிங்கன்னா போடும் உங்களுக்கு வந்து ஆகிடும், உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிடும். 7 டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு 135 ரூபீஸ் வந்துடும் நண்பா. அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணணும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் எக்ஸ்ட்ராட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் ஆட் ஆகிடும் நண்பா. ஸோ நீங்கள் வந்து 30 டேஸுக்கும் போகலாம், 90 டேஸுக்கும் போகலாம், 180 டேஸுக்கும் போகலாம் நண்பா. என்ன பொறுத்தவரை வந்து இந்தமாரி வெப்சைட்டை வந்து நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி வெப்சைட் கிடைக்கிறப்பே நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறது தான் நல்லது. வாங்க அடுத்தது வந்து ஹோம்பேஜுக்கு அவங்களோட ஆட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே போடுவாங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே. ஸோ அதிலே வந்துடும். ஸோ இதில் அவ்வளோதான் நம்ம இருக்குது. இதில் வந்து மினிமம் வித்ட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி 100 ரூபீஸ் தான். நீங்கள் வந்து 100 ரூபீஸ் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து 50 ரூபீஸ் வந்து போனஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ மிச்சம் ஒரு 50 ரூபீஸ் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 ரூபீஸ் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், 100 ரூபீஸையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து வித்ட்ரா ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் வந்து உங்கள் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதும் டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சேனல் கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இதோட பிராண்ட் பார்ட்னர்ஸும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எல்லா பிராண்ட்ஸ் கம்பெனி வந்து எந்தெந்த கம்பெனி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஏர்னிங் வெப்சைட், நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏர்ன் பண்ணட்டும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே 50 ரூபீஸ் கட்டுறதால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ லெவல் யூஸ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ லெவல் யூஸ் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க.